ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி, ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இலங்கை தமிழர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவிட வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி ராஜா தகவல். கருப்பு சட்டை அணிந்து புதுச்சேரியிலும் திமுகவினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். திமுகவை கண்டித்து அதிமுகவினர் பச்சை சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். நோயாளிகளின் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிகிச்சை வழங்க வேண்டும், செவிலியர்களுக்கு டாக்டர் மேரி தெரேசா அறிவுரை. இனி விரிவான செய்திகள். ஓடும் ரயிலில் நடந்த ஓவியப் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாநில ஓவியர் மன்றம் சார்பில் ஓடும் ரயிலில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. 42 பள்ளிகளைச் சேர்ந்த 762 மாணவ மாணவியர் இதில் பங்கேற்றனர். ரயில் நிலைய மேலாளர் மணிராஜன் வரவேற்க ஓவியர் மன்ற தலைவர் இபேர் போட்டி விதிகளை விளக்கி கூறினார். தமிழ் மாமணி அரிமதி தென்னகன் தலைமை தாங்கினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, கல்வி அமைச்சர் தியாகராஜன், ஓவியர் குழு தலைவி மாலதி ஆகியோர் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக வரைவதற்கான அச்சடித்த கோட்டு படத்தை கொடுத்து போட்டியை துவக்கி வைத்தார்கள். மகாகவி பாரதியின் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வரிகளுக்கு ஏற்ப சித்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மாணவ மாணவியர் புதுச்சேரியில் இருந்து 4 மணிக்கு ரயிலில் புறப்பட்டு ரயிலின் ஆட்டத்திற்கு ஈடுகொடுத்த வண்ணம் மிக அற்புதமாக வண்ணம் தீட்டிக்கொண்டே விழுப்புரம் வரை சென்றார்கள். விழுப்புரத்தில் விழுப்புரம் ரயில் நிலைய மேலாளர் சிலேஸ் பிரேம்தன் லகேரா மாணவர்களை வரவேற்று ரெக்ஸின் பையுடன், தண்ணீர் பாட்டில், இனிப்பு, காரம், பிஸ்கெட் பாக்கெட்டுகளுடன் அழகிய வண்ண சான்றிதழை வழங்கினார். ஏராளமான ஓவியர்களும் ஓவிய ஆசிரியர்களும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், நெய்வேலி, பன்ருட்டி, திருவண்ணாமலை, பனிக்கன்குப்பம், சென்னையைச் சேர்ந்த 762 மாணவ மாணவியர் பங்கேற்று விழுப்புரத்தில் 5 மணிக்கு புறப்பட்டு 6 மணிக்கு புதுச்சேரி திரும்பி வந்தனர். சென்னையிலிருந்து 14 மாணவர்கள் வேன் மூலம் வந்து பங்கேற்றனர். ஓவியர் அலெக்சாண்டர் மாணவர்களை அழைத்து வந்தார். இலங்கை தமிழர்கள் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண ஐக்கிய நாடுகள் சபை உதவிட வேண்டும் என்று ராஜா எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா எம்பி, அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் மாநாட்டில் தென்னாப்பிரிக்கா, வியட்நாம், கியூபா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து 260 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என்றும், சீர்மிகு இந்தியா, சீர்மிகு உலகம் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு நடந்த மாநாட்டில் போர் எதிர்ப்பு இயக்கங்களை தொடர்ந்து நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது என்று கூறினார். போராடும் மக்களுக்கு ஆதரவாக மாநாடு அமையும் என்று குறிப்பிட்ட ராஜா எம்பி, உலக அளவில் போர் தயாரிப்பு, இராணுவ நடவடிக்கைகளுக்காக அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. இதற்கு எதிராக போராட மக்களையும் ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இலங்கை தமிழர்கள் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு குறித்தும் ஐக்கிய நாடுகள் உதவ வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ராஜா எம்பி கூறினார். நோயாளிகளின் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிகிச்சை முறைகளை செவிலியர்கள் கையாள வேண்டும் என்று டாக்டர் மேரி தெரேசா அறிவுறுத்தியுள்ளார். அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடத்தப்பட்டு வருகிறது. 60வது நிகழ்ச்சியாக குணப்படுத்த இயலாத நோயினால் அவதியுறும் நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. கோரிமேடு மதர் தெரேசா கல்வி நிறுவன மருத்துவர் மேரி தெரேசா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில், புற்றுநோய், மூளை இறப்பு போன்ற நோயினால் அவதியுறும் நோயாளிகளுக்கு சாதாரண நோயாளிகளுக்கு அளிக்கும் சிகிச்சை போன்று அல்லாது ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நோயாளிகளின் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிகிச்சை முறைகளை செவிலியர்கள் கையாள வேண்டும் என்றும், முழுமையான பராமரிப்பின் மூலம் நோயின் தன்மையை பெருகாமல் குறைக்க முடியும் என்றும் மருத்துவர் மேரி தெரேசா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி இயக்குனர் ரங்கநாத், செவிலியர் கண்காணிப்பாளர்கள் தமயந்தி, வாசுகி, கீதாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். திமுக தலைவர்கள் மீது தமிழக அரசு பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டியும் தமிழக அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலம் மேற்கொண்டனர். அண்ணாசிலை அருகில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கெனடி, இளைஞரணி அமைப்பாளர் சிவா,
தொண்டரணி அமைப்பாளர் நந்தா சரவணன் எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு மற்றும் நிர்வாகிகள் பலரும் கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலத்தில் பங்கேற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தில் தமிழக அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் திமுகவினரால் விநியோகிக்கப்பட்டன. காலையில் மழை பெய்ததால் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் திமுகவினர் மழையில் நனைந்தபடி சென்று பிரசுரங்களை வழங்கினார்கள். இதனிடையே திமுகவை கண்டித்து புதுச்சேரி அதிமுக பேரவையினர் பச்சை சட்டை அணிந்து வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்து புதுச்சேரி திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கியும் புதுச்சேரி மாநில பேரவை சார்பில் பச்சை சட்டை அணிந்து பெரியார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பேரவைத் தலைவர் ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ தலைமையில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர்.